வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ தாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல லார்ட்ஸ்ல நடக்க போகுது. ஸோ என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும், அண்ட் வந்து ஃபேண்டசி லெவன் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். பட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம், என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஸோ நாட்டிங்ஹாம் டெஸ்ட்ல வந்துட்டு டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க, ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டீம்லையுமே ஸ்குவாட் செலெக்ஷனில் வந்துட்டு பயங்கர சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. ஸோ இங்கிலாண்டுமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தன்னோட பேட்டிங்கை பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவும் தன்னோட பேட்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க, அதாவது ரொம்ப டீப்பாக பேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கிலாண்டோட இன்க்ளூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, பேர்ஸ்டோ, ஜோஸ் பட்லர், அப்புறமேட்டு வந்து ஆலி ராபின்சன், இவங்க மூணு பேருமே உள்ளே வந்துருவாங்க. அண்ட் இந்தியாவோட பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கே எல் ராகுல் உள்ளே வந்திருப்பார். அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அஸ்வின் கிடையாது, இஷாந்த் சர்மா கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக நமக்கு வந்து ஷர்துல் தாக்கூர் உள்ளே வந்திருப்பார், அப்புறம் வந்து சிராஜ் உள்ளே வந்திருப்பாங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மூவ். ஸோ இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணுறாங்க, பேட்டிங் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 183 தாங்க அடிக்கிறாங்க. கிரெடிட் டு இந்தியன் பவுலர்ஸ் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்தியன் பவுலர்ஸ் வந்து டாப் ஆர்டரை வந்து சீக்கிரமே காலி பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து டெய்லை வந்து சீக்கிரமே ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. முக்கியமான கிரெடிட் வந்து யாருக்கு அப்படின்னா வந்து பும்ராக்கு தான். இவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ராரி பர்ன்ஸை வந்து தூக்கிடுவார், அதுக்கப்புறத்துலேருந்தே வந்து பீரியாடிக்காக விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஷமியும் இன்பிட்வீன் வந்து ஒரு மூணு முக்கியமான விக்கெட் வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஓவரால் நமக்கு வந்து பும்ரா 4 விக்கெட் எடுத்திருப்பார், ஷமி 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஷர்துல் தாக்கூர் 2, அப்புறம் வந்து சிராஜ் 1 விக்கெட், இப்படின்ற மாதிரி இந்தியன் பவுலர்ஸ்க்கு விக்கெட் ஸ்பிளிட் ஆயிருக்கும். அண்ட் இங்கிலாண்டோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி பேட்டிங் பண்ணது அப்படின்னா வந்து ஜோ ரூட் அப்படின்னா, அவர் மட்டுமே வந்து ஒரு 60 odd runs வந்து அடிச்சிருப்பார், மற்றபடி எல்லாருமே வந்து 30s கூட ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 183 அப்படின்றது வந்து ஒரு மாதிரியான எக்ஸ்பெக்ட் பண்ண டோட்டலை விட ரொம்பவே கம்மி, பிலோ பார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாகவே நம்ம தான் வந்து டாமினேட் பண்ணியிருப்போம். அண்ட் செகண்ட் டேக்கு போகுது. ஸோ செகண்ட் டே அகெயின் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டேவோட எண்டில் வந்து ரோஹித் சர்மா, ராகுல் ரெண்டு பேருமே விக்கெட் விடாமல் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அதே ஸ்டார்ட்டை வந்து அப்படியே செகண்ட் டேவும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சாலிடாக வந்து டிஃபென்சிவ் டெக்னிக்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க. அண்ட் தேவையான பால் மட்டும்தான் வந்து ஆடுவாங்க, ரொம்ப ரொம்ப வந்து சென்சிபிளாக பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் வந்து டுவர்ட்ஸ் 100 நோக்கி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக 97 இருக்கும். அந்த டைமில் வந்து ஆலி ராபின்சன் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்ல கரெக்டாக வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் நடக்கும். அதாவது எப்படின்னா, கண்டிஷன்ஸும் வந்துட்டு ஒரு மாதிரி கிளவுடியாக மாறுது. அதே நேரத்தில் வந்து ஆண்டர்சன் வந்து பவுலிங் வராரு. ஸோ கரெக்டாக வந்து புஜாராவையும் தூக்கிடுவாரு, அடுத்த டக்ல வந்து விராட் கோலியை தூக்கிடுவார். ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட் நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகானே வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட், அதாவது ஒரு மாதிரி பேனிக் ஆகி ரன் அவுட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கே எல் ராகுலுக்கு ஒரு கேட்ச் போகும், அதாவது அதை வந்து விட்டுருவாங்க அந்த கேட்சை. அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பந்தும் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸாக விளையாண்டுட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், 125 for 4 இருக்கும், கொஞ்ச நேரம் ஆட விட்டுருந்தா கண்டிப்பாக ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்கிலி அன்னைக்கு வந்து மழை வந்துடும், ஸோ நமக்கு வந்து பிளே ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஒரு மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ரீக்ரூப் ஆகிறதுக்கு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி டே 3 நம்ம வந்து பேட்டிங் வந்து ரீக்ரூப் ஆகி ஒரு மாதிரி சென்சிபிளாக திருப்பி ஆட ஆரம்பிப்போம். அண்ட் ராகுல் வந்து சென்சிபிளாக பேட்டிங் ஆடி ஒரு 84 runs அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து ஜடேஜா வந்து ஒரு 56 runs அடிச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பேட்டிங் ஆடிருப்பாங்க அந்த டேல. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்தியாவோட டெய்ல் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 runs கிட்ட இந்தியாவோட டெய்லே வந்து எடுத்து கொடுத்துருக்கோம், அதில் பும்ரா மட்டுமே ஒரு 28 runs அடிச்சிருப்பாரு. ஸோ ஓவரால் வந்து நம்ம வந்து ஸ்கோர் வந்து 278 அடிச்சிருவோம் கிட்டத்தட்ட. அவங்களோட பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலி ராபின்சன் வந்து ஒரு 5 for எடுத்திருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ வந்து ஓவரால் வந்து நம்மளோட லீட் வந்து 95. ஸோ 95 அப்படின்ற ஒரு லீடு வந்து ஒரு சாலிடான லீடு. அதாவது இங்கிலாண்டை வந்துட்டு ஒரு 200 நம்ம ஆல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த கேமில் இருக்கோம், அண்ட் கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு மூவ் ஆயிடுவோம் அப்படின்ட்டுருக்கோம். ஆனால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 3rd innings தான் வந்து அதிக ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு வந்து ஸ்டாட்ஸ் படி இருக்கு. அதே மாதிரி தாங்க நடக்கும். அண்ட் கிரெடிட்ஸ் டு ஜோ ரூட், கரெக்டாக வந்து ஒரு செஞ்சுரியை போட்டு விட்டுருவார், 106 அடிப்பார்.
அதாவது மற்ற எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக அவங்களோட விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவோம். பட் ஜோ ரூட் மட்டும் நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஒரு செஞ்சுரியை போட்டுருவாரு. அண்ட் ரெண்டு குரூஷியல் பார்ட்னர்ஷிப், ஒன்று வந்து அகேன்ஸ்ட் பேர்ஸ்டோ, இன்னொன்று வந்து அகேன்ஸ்ட் சிப்லி. இந்த ரெண்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நமக்கு மிடில் வந்து விக்கெட்டே விழாமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளோட பவுலிங்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு 5 for எடுத்திருப்பாரு. ஓரளவுக்கு பவுலிங் போட்டு இங்கிலாண்டை வந்து அரௌண்ட் 300 நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 208 நம்மளால் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான டார்கெட் தான். பட் நம்மளோட ஸ்டார்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த 4th டேவோட எண்டிங்கில் நம்மளோட ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 52 ரன் அடிச்சிருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து ராகுலோட விக்கெட் போயிருக்கும். ஸோ லாஸ்ட் டே வந்து நம்ம 156 ரன் அடிக்கணும். 9 விக்கெட் கையில் இருக்குது. ரொம்ப ஈஸியான டார்கெட் மாதிரி தெரியுது. பட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு மழை வந்துடும். ஸோ வந்து பிளே வாஷ் அவுட் ஆயிரும். இப்போ இந்த சிச்சுவேஷன்லேருந்து ரெண்டு டீமுமே கிளைம் பண்ணிக்கிறாங்க, இந்த மேட்சை நாங்கள் தான் வின் பண்ணியிருப்போம், நாங்கள் தான் வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு. இவன் வான்லாம் வந்து ட்வீட்டே போட்டிருப்பாரு, ரெயின் வந்து இந்தியா வந்து காப்பாற்றிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம். உண்மையிலே ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இங்கிலாந்துக்கு தான் சான்ஸ் அதிகம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இது வரைக்கும் மொத்தமாகவே 3 டைம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்கோம் இங்கிலாண்டில். அந்த 3 டைமே நம்ம சீரீஸ் வின் பண்ணியிருக்கோம், அது வேறு விஷயம். பட் மொத்தமே 3 டைம் தான் நம்ம வந்து சேஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து மேக்ஸிமம் நம்ம சேஸ் பண்ணதே வந்து 173 அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து நம்ம 200 கிட்ட அடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து லாஸ்ட் டே வந்து கண்டிஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவுலிங்க்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். அந்த ஈவன் வந்து அன்றைக்கி க்ளவுடி கண்டிஷன்ஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களோட பேஸ் போலர்ஸ்க்கு தான் அட்வான்டேஜ். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பேட்டிங் டிஸ்பிளே வெளிப்படுத்தியிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க முடியும். பட் எனிவேஸ் அது வந்து ட்ரா. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்த மேட்ச் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட்ஸில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாகவே இது வரைக்கும் வந்து 2 டைம் தான் வந்து ஜெயிச்சிருக்கோம். அதில் ஒன்று வந்து வே பேக் இன் 1970s ஓகேவா, இன்னொன்று வந்து 2014 நம்ம ஒரு மேட்ச் ஜெயிப்போம். அந்த மேட்ச் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த மேட்ச்சில் தான் வந்து இஷாந்த் சர்மா வந்து 7 விக்கெட் எடுப்பார் ஒரு இன்னிங்ஸில். அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து ரகானேவும் ஒரு செஞ்சுரி போட்டிருப்பார். அண்டு முரளி விஜய் ஒரு 95 கிட்டே அடிச்சிருப்பார். ஸோ வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து கிட்டத்தட்ட 300 ரன்ஸ் அடிக்கணும் இங்கிலாண்டுன்னு இருக்கும்போது இஷாந்த் சர்மா வந்து ஒரு சரியான ஸ்பெல் ஒன்று போட்டு ஒரு 7 விக்கெட் எடுப்பார். பக்காவாக வந்து வின் பண்ணுவோம் அந்த மேட்ச்சு. அது அந்த சீரீஸில் அந்த ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல விக்டரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 2014 நமக்கு இப்படி நடந்துச்சா, அடுத்தே இம்மிடியேட்டாக 2018 நம்ம வந்து திருப்பி டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் தான் எடுப்போம். என்ன நடக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட பேட்டிங் கொலாப்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். 105 ஆல் அவுட் ஆகும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அடுத்து இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸில் 300+ அடிச்சிருவாங்க. திருப்பி வந்து தேர்ட் இன்னிங்ஸில் வந்து நம்ம வந்து திருப்பி 110 அப்படின்னு வந்து ஆல் அவுட் ஆயிரும். ஸோ ஒரு இன்னிங்ஸ் அண்ட் 156 ரன்ஸ் வித்தியாசத்தில் அந்த 2018 இருக்கிற லார்ட்ஸ் நடந்த அந்த மேட்சை அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய மார்ஜின், விக்டரி மார்ஜின் சொல்லலாம். ஸோ இது மாதிரி நமக்கு அதில் கடைசி அனுபவம் வந்து ஒரு மாதிரி கசப்பான அனுபவமாக தான் இருந்திருக்கு லார்ட்ஸ்லன்னு சொல்லலாம். அண்ட் லார்ட்ஸோட பேட்டிங் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜாக வந்து 312 ரன்ஸ் அடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் தேர்ட் இன்னிங்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்துலையுமே 298 அடிக்கிறாங்க. ஸோ க்ளோஸ் டு 300 சொல்லலாம் ஃபஸ்ட்டு மூணுமே. ஃபோர்த் இன்னிங்ஸ் இருக்குல்ல, அப்படியே வந்து 50% கம்மியாகுது. ஸோ 155 தான் வந்துட்டு அடிக்க முடியுது ஃபோர்த் இன்னிங்ஸில் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக வந்து டாஸ் வின் பண்ணி நம்ம வந்து பேட்டிங் எடுத்தால் தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட் சில சிச்சுவேஷன் 2018 நடந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பட் இப்போ ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு பேட்டிங் ஆவரேஜ்னு இங்கே போட்டிருக்கோம்ல, இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் அதுபடி தான் ஸ்கோர்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஆவரேஜாக க்ளோஸ் டு 300 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி 200 ரெண்டு இன்னிங்ஸில் அடிக்கிறாங்க. அப்புறம் வந்து சேஸ் பண்ண முடியாமல் தோற்றுருக்காங்க மற்ற டீம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஒரு மேட்ச் மட்டும் ஃபோர்த் இன்னிங்ஸில், அதாவது அகெயின்ஸ்ட் சாமர்செட், மிடில் செக்ஸ் அகெயின்ஸ்ட் சாமர்செட் மேட்ச்சில் வந்து ஃபோர்த் இன்னிங்ஸில் வந்து 250 மேலே சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த சீசனில் நடந்த ஒரு இது. ஸோ நம்ம டாஸ் தோத்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவாக யோசிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிபிலிட்டி நடந்திருக்கு. ஸோ நமக்கும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வெதர் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன மேட்சோட முக்கியமான ஃபேக்டரே அதுதான். நம்ம இந்த மேட்ச் வந்து இப்போ ரெண்டு பேரும் கிளைம் பண்ணாங்க, நாங்கள் தான் வின் பண்ணியிருப்போம், நாங்கள் தான் வின் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. இந்த வெதர் மட்டும் வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கண் கூட பார்த்துருக்கலாம் யாருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் இந்த டைம் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்காது. ஏன்னா வந்து 5 நாளில் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து ரெயின்கான சான்ஸ், அதுவும் தேர்ட் டேயில். மற்றபடி வந்து
பிரச்சனையே கிடையாது. ஸோ வந்து ரெயின்னால இன்டரப்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் வந்து போட்டிருக்கு ரெயின் ஃபோர்காஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளேயிங் லெவன். ஸோ பிளேயிங் லெவனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து பென் ஸ்டோக்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஈக்குவலன்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்களுக்கு இப்போ இருக்கிறது யார் அப்படின்னா வந்து மொயின் அலி. ஸோ அந்த மொயின் அலியை வந்து திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவர் வந்து ரீசெண்டாக வந்து ரெட் பாலில் வந்து அவ்வளோவா வந்து ஆடலை அப்படின்னாலுமே ஒயிட் பாலில் வந்து நல்லா ஃபார்மில் இருந்திருக்காரு. ஈவன் ரீசெண்டாக நடக்கிற அந்த ஹண்ட்ரட்ஸில் கூட நல்லா ஃபார்மில் இருக்காரு. ஸோ வந்து அதே ஃபார்மை கண்டிப்பாக ரெட் பால்லையும் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவரை டைரெக்டாக உள்ளே எடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பிளேயிங் லெவலில் டைரெக்டாக அவர் வந்து டேன் லாரன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அவர் தான் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னா வந்து பிராட்க்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு ப்ராக்டிஸில். ஸோ அதுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து வெயிட்டிங் ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் அவர் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து அகேன்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா அவர் இந்த சீரீஸ்லேருந்து ரூல் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு மேட்ச் அவர் விளையாட மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக வந்து வுட் உள்ளே வருவார்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட் என்னன்னா, அவனோட பேட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாருமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ரூட்டை தவிர. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். மேபி அசீப் அமீத் வந்து கிராலிக்கு பதிலாக உள்ளே வர சான்சஸ் இருக்குது. பட் தெரியல அது வந்து நடக்குமா இல்லை இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது வேறு விஷயம். பட் இந்த ரெண்டு சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம், மொயின் அலி அண்டு வுட் அப்படின்றது. ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டுவார்ட் ப்ராட்க்கு ப்ராக்டிஸில் இன்ஜர் ஆனாரோ அதே மாதிரி இங்கே ஷர்தல் தாக்கூர் இன்ஜர் ஆகிறார். இப்போ இந்தியாவுக்கு ஒரு தலைவலி, ஏன்னா வந்து இந்தியா வந்து இந்த சீரீஸில் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா 4-1 அப்படின்ற அந்த காம்பினேஷனில் தான் வந்து விளையாடலாம், 4 சீம் பவுலர்ஸ் அண்ட் 1 ஸ்பின்னர்ஸ்ன்ட்டு. ஸோ இப்போ ஷர்தல் தாக்கூர் போகிறார் அப்படின்றனால அந்த இடத்துல வந்து இஷாந்த் சர்மாவை கொண்டு வரலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். ஸோ இஷாந்த் சர்மாவை கொண்டு வந்தால் என்ன ஆயிரும், அகெயின் வந்து பேட்டிங்கில் வந்து நமக்கு வந்து டெய்ல் வந்து திருப்பி லாங்காக தெரியும். ஸோ அதனால் வந்து அஸ்வினே கொண்டு வரலாம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கண்டிஷன் அஸ்வின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அஸ்வினை கொண்டு வரலாம். ஸோ அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு மேபி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அஸ்வினும் வந்து ஒரு மேட்ச் வெளியே உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. எதர் வந்து இஷாந்த் ஆர் அஸ்வின் வந்து அவர் பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி பிளேயிங் லெவலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னொரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லாருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேண்டசி லெவன் இப்போ நிறைய பேர் விளையாடுவீங்க. ஸோ அந்த ஃபேண்டசி லெவன் ஆடுறவங்களுக்கு எங்களோட ஃபேண்டசி பிக் இது தான். ஸோ எங்களோட ஃபேண்டசி பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து கேம்பிளாக தான் இருக்கும் இது. ஸோ வந்து கீப்பரில் பார்த்தீங்கன்னா பட்லர் தான் நாங்கள் வைக்கிறோம். அது மாதிரி பேட்டிங்கில் வந்து ராரி பர்ன்ஸ் அண்ட் ரூட் ஃப்ரம் இங்கிலாண்டு, அண்ட் நம்ம டீம்லேருந்து ரோஹித் அண்ட் ரகானே இவங்களை வச்சுருக்கோம். அண்ட் ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜடேஜா அண்ட் சாம் குரான் வச்சுருக்கோம். அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மெயின் 4 பவுலர்ஸே வச்சு போகிறோம். லைக் வந்து ஆண்டர்சன் ஒன்று, இன்னொன்று வந்து ஆலி ராபின்சன், அப்புறம் வந்து முகமது ஷமி அண்ட் பும்ரா. ஸோ இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக நான் வந்து ஆலி ராபின்சன் அண்ட் ஷமியை போடுறேன். இது என்னோட ப்ரிஃபரன்ஸு, பட் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றிக்கலாம். ஸோ இது எங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஃபேண்டசி லெவன், ஜஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்து இங்கிலாண்டா இந்தியாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம், அண்ட் 40% நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ வந்து இந்தியா தான் வின் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்தியா வின் பண்ணணும்னு நம்புவோம். All the best, India.